அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மற்ற ஊர்களுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு எப்படி வந்து மீன்களை வந்து பேக்கிங் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து முத முதல் ஞாபகம் வர்றது மீனை தான் ஞாபகப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து வர மீன்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ராமேஸ்வரம் மீனவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மத்தியானம் 2 மணிக்கு கடலுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கே கரைக்கு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து மீன்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிடும். அந்த மீன்களை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படிங்கிறனால மீன்களை வேகமாக வந்து வியாபாரிகள் பேக்கிங் பண்ணி எப்படி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். மாசத்துக்கு 30 கிலோ எடைய பொறுத்து கூட 32 35 இருக்கும். மேக்ஸிமம் 30 ஆவரேஜ் எப்பயுமே பாக்ஸுக்கு. இப்போ நீங்கள் அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க, ஒரு பாக்ஸுக்கு 30 அதிகபட்சம் 32 கிலோ வரைக்கும் நாங்கள் வந்து மீனை வந்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 கிலோ ஏற்றினாதான் வந்து அந்த மீனுக்கு வந்து கீழே ஐஸ் போட்டு மேலே ஐஸ் போட்டு மிடில் ஐஸ் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா ஐஸில் வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த மீன் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது இதே ஃப்ரெஷ்னஸில் இருக்கும் அப்படிங்கிற வந்து பாக்ஸ் ஃபுல்லாக வைக்காமல் பாக்ஸுக்கு 30 கிலோ தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் ராமேஸ்வரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காலையில் 8 மணிலேருந்து 10 மணி இருக்கும், பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வந்து 8 மணி to 10 மணிக்குள்ளே வந்து கோட்டிலேருந்து எல்லா மீன்களையுமே இறக்கி வந்து வியாபாரிகிட்ட கொடுத்து வந்து மீன்கள் சேல் பண்ணிடுவாங்க. அதை வந்து அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்க வியாபாரிகள் எல்லாருமே வந்து உடனே உடனே எடுத்து அதை வந்து ஐஸ் பண்ணி பேக்கிங் பண்ணி அவங்களோட வண்டி ஃபுல்லாக வந்து லோட் பண்ணி, அதாவது இப்போ வந்து 40 பாக்ஸ் வண்டி அப்படின்னா 40 பாக்ஸையும் அவங்க மீனை கொண்டு போய் வந்து மார்க்கெட்டில் போய் விற்றா மட்டும்தான் வந்து அவங்களுக்கான லாபம் கிடைக்கும். அதாவது டிரைவர் கூலி இருக்குது, அது மாதிரி லேபர் கூலி இருக்குது, எல்லாமே போக வியாபாரிகளுக்கும் ஒரு லாபம் கிடைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி லாபங்கள்லாம் வீட்டணும் அப்படின்னா வந்து அவங்க 40 பாக்ஸை ஃபில் பண்ணி அதுக்கு மீன் எடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 மணி நேரம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும் கடற்கரையே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு வியப்பாக தான் இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வியாபாரிகள் மீன் எடுக்கிறதுல எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 50 பாக்ஸ் வண்டி வருதுன்னா 50 பாக்ஸில் 50 பாக்ஸுக்குமே அவங்களுக்கு தேவையான மீன் எடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்க லேபர் டிரைவர் அந்த போயிட்டு வர போக்குவரத்து செலவு எல்லாம் போக லாபம் கிடைக்கும். 30 பாக்ஸுக்கு மட்டும் சரக்கு எடுத்துட்டு 20 பாக்ஸுக்கு வந்து சரக்கு எடுக்காமல் குறை பாக்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற லாபமும் கிடைக்காமல் போயிடும். அவங்க லேபர் டிரைவர் இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நஷ்டத்தில் தான் வரும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மணி நேரத்தில் தான் வந்து எல்லா வியாபாரிகளுமே போட்டி போட்டு அவங்க வண்டிக்கு உள்ள லோடை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே மும்முரமாக வந்து கடற்கரை அதிகமான ஸ்பீடில் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், பாமன் மீன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நம்ம ராமேஸ்வரம் மீன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம லோக்கலில் இருக்கிற எல்லா மீன் மார்க்கெட்டை பற்றி நம்ம அப்டேட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மாதிரி இடத்துக்கு வரணும், எங்கே ஃபிஷ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். நான் கண்டினியூவாக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கும்போது இந்த ஒரு விஷயம் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாக்ஸில் எந்த ஒரு துடுப்புமே, அதாவது நம்ம தோலில் வச்சு தூக்காமல் டைரெக்டாக அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லான ஐஸை அவர் ஒரே ஆளாக எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னாங்க. ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஒரு லேபரும் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. அதாவது தன்னோட சொந்த ஊரை விட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி மாநிலத்துலேருந்து நம்ம ராமேஸ்வரத்தில் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போய் வந்து வேறு ஒரு மாவட்டத்தில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுற லேபர்ஸும் இங்கே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது ராமேஸ்வரம் ஃபிஷ் மார்க் பார்க்குற எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குப்பா, ஒரு நாள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துக்கு வரணும், எந்த மாதிரியான மீன்கள் வாங்கணும், எப்படி வந்து மீன்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக கிடைக்கும். சரி ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தாங்க நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து கடலுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா பயங்கர பிஸியாக இருக்கும். அதாவது இப்போ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ராமேஸ்வரத்தில் ஒரு பகுதி தான். ஸோ இன்னும் 2-3 பகுதிகள் இருக்குது, அங்கேயும் இதே மாதிரியான ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ தான் போட முடியும். ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கும் சென்ட் பண்ணுங்கள். யாராவது ராமேஸ்வரம் வர்றாங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குப்பா போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு பதிவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.